மறக்காம சே ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. புத்தகங்கள் ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, எனக்கு என்னமோ நிறையா விஷயங்களுக்கு வந்து புத்தகங்கள் அவ்வளவு உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகம் வந்து ஒரு புத்தகத்தை வந்து நல்ல நண்பனாக கோட் பண்ணுற சொல்லாடுகள் எல்லாமே இங்கே வந்து தொடர்ந்து நம்ம சமூகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் புத்தக வாசிப்புங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா அல்லது குறைஞ்சிருச்சா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது வந்து வாசிப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இங்கே அதிகமாகிட்டு தான் இருக்க வழியே, வாசிப்புங்கிறதுக்கு குறையில. மேபி இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப்பாக பிடிஎஃப்பாக படிக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஆடியோவாக ஒரு ஆடியோ புக்காக கேட்டுக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்க வழியே. புத்தகங்கள் மீதான ஈர்ப்பு அப்படிங்கிறது இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் குறையில அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாளுக்கு நாள் வந்து மக்கள் வந்து, ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறையா எல்லாருமே வந்து ஒரு நம்ம ஒரு படித்த சமூகமாக எல்லாருமே முன்னேறிட்டு வரும்போது புத்தகங்கள் மீதான ஒரு ஈர்ப்புங்கிறத வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் எந்த மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும், எது மாதிரியான புத்தகங்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும், எந்த மாதிரியான எழுத்தாளர்களை நம்ம தொடர்ந்து ஊக்குவிக்கணுங்கிறதுல வந்து இங்கே எல்லாருக்கிட்டுமே ஒரு சின்ன சிக்கலோ அல்லது எல்லாருக்கிட்டுமே ஒரு ஒவ்வாமையோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அட் த சேம் டைம் பப்பாசி வந்து இவ்வளோ பெரிய ஒரு புத்தக திருவிழாவை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். எனக்கு என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். கடந்த வருஷத்தோட இந்த வருஷத்தோடையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா மக்கள் தொடர்ந்து வராங்க போகிறாங்க அப்படின்றப்போ இங்கே குழந்தைகளுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் ஏதாவது ஒரு வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா அப்படின்னா, எனக்கு என்னமோ அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு சில மிக முக்கியமாக அத்தியாவசியமான விஷயங்கள்லாம், ஏன்னா ஒரு கடந்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக அந்த ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அந்தளவுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் புத்தக திருவிழாங்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ஏதோ ஒரு கலை அந்த புத்தக திருவிழாவுக்கான ஒரு கொண்டாட்டத்தை இழந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தினால ரொம்ப தள்ளி இந்த புத்தக திருவிழா நடக்குது அப்படிங்கிறதுனாலையா, ஏன்னா எப்பவுமே வந்து அந்த பொங்கல் விடுமுறை அதை ஒட்டி தான் எப்பவுமே புத்தகத்திற்குள்ள இருந்திருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்போது அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட, இல்லைன்னா அந்த லீவ் டேஸ் அதிகமாக கிடைக்காதனால நிறைய பேர் வராமல் இருக்காங்களோ, அந்த டைம் பீரியடும் அதான் 8 மணியோடு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது மட்டும்தான் இந்த ஆண்டு வந்து ஒரு சின்ன இதாக பார்க்குறனாலேயே, மற்றபடி புத்தகத்திருவிழாங்கிறது எப்பவுமே ஒரு கொண்டாட்டம், அறிவுஜீவிகள் நிறைந்த ஒரு இதுதான். லாஸ்ட் இயர் வந்து இந்த ஸ்க்ரீன் படமெல்லாம் கூட ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி ஸ்க்ரீனிங்லாம் எதுவுமே இல்லாமல் புத்தகம் வெளியிடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு அரங்கு மட்டும் வச்சுக்கிட்டு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு புத்தக திருவிழாவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.